வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நீட் ஜேஇ எக்ஸாமில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இது ஃபோர்த்து ப்ராப்ளம், ஏற்கனவே மூணு ப்ராப்ளம் இருக்குது, பார்த்துட்டு பாருங்கள். என்னோடய வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா வீடியோ உங்களை தேடி வரும். இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு போவோம். த மோஸ்ட் சூட்டபுள் ரியேஜன் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் RCH2OH RCHO gives RCHO. அதாவது இது வந்து ஒரு ஆல்கஹால் வந்து ஆல்டிஹைடாக மாறியிருக்கு. இந்த வேதி மாற்றத்துக்கான உகந்த வினைக்காரணி, எந்த வினைக்காரணி, எந்த ரியேஜன் வந்து சூட்டபிள் ரியேஜன், இதுதான் க்வெஸ்சன். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா, ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், அதாவது ஆல்கஹால்களோட ஆக்சிஜனேற்றம் செய்யும் முறை தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலாக ஒரு ப்ரைமரி ஆல்கஹால், அதாவது CH2OH, இது மாதிரி ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது அப்படின்னாக்க, அந்த ப்ரைமரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ரியேஜன் பண்ணல அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து ஆல்டிஹைட் கிடைக்கும். இதுதான் சீக்வன்ஸ், வரிசை. நீங்கள் இந்த ஆல்டிஹைடை மறுபடியும் நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கனாக்கா ஆசிட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு செகண்டரி ஆல்கஹால் CHOH, அப்போ ரெண்டு ஆர் குரூப் இருக்கும். ஸோ இதுனா அது செகண்டரி ஆல்கஹால். இந்த செகண்டரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கீட்டோன் கிடைக்கும். இந்த கீட்டோனை நீங்கள் ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணாக்க ஆசிட் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஆசிட் வந்து ப்ரைமரி ஆல்கஹால் இருந்துச்சா இல்லை செகண்டரி ஆல்கஹால் இருந்துச்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இந்த ஆசிட்டில் உள்ள நம்பர் ஆஃப் கார்பனும், இந்த ஆசிட்டில் உள்ள நம்பர் ஆஃப் கார்பன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னாக்க, இந்த ஆல்கஹாலில் உள்ள நம்பர் ஆஃப் கார்பனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு, எத்தனை கார்பன் இருக்கோ அதே நம்பர் தான், அதே எண்ணிக்கை தான் இந்த ஆல்கஹால்லையும் ஆசிட்லேயும் இருந்துச்சுன்னா அது ப்ரைமரியாக இருக்கும். ப்ரைமரி ஆல்கஹால்லேருந்து போன வந்த ஆசிட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இங்கே கிடைக்கிற இந்த ஆசிட்டோட நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இங்கே இருந்த இந்த ஆல்கஹாலோட நம்பர் ஆஃப் கார்பனை விட ஒன்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த ஆல்கஹால் வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். ஆல்டிஹைடை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஆசிட் கிடைக்கும். இந்த ஆசிட் வந்து இந்த ஆல்கஹாலோட கார்பனும் ஆசிட்டில் உள்ள நம்பர் ஆஃப் கார்பனும் ஈக்குவலாக இருக்கும். செகண்ட்ரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கீட்டோன் கிடைக்கும். இந்த கீட்டோன் நீங்கள் ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஆசிட் கிடைக்கும். இந்த ஆசிட்டுக்கும் இந்த ஆல்கஹாலுக்கு இடையே ஒரு கார்பன் வித்தியாசம் இருக்கும். சரி, ரைட். இப்போ இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் K2Cr2O7CrO3PCC, இந்த நாலு ரியேஜனில் எந்த ரியேஜன் வந்து நம்ம கொடுத்துருக்குற இந்த ரியாக்ஷன் பாருங்கள், இது வந்து ப்ரைமரி ஆல்கஹால். இங்கே பாருங்கள், இந்த இருக்கிற OH-ல இருக்கிற இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர் குரூப் இருக்குது. ஸோ இது என்னது, ப்ரைமரி ஆல்கஹால். இல்லாட்டினா இந்த OH இருக்கிற கார்பனில் ரெண்டு ஹெச் இருக்குது பாருங்கள். எப்படினா நீங்கள் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு ஆர் குரூப்பில் ஓரினைய ஆல்கஹால், ப்ரைமரி ஆல்கஹால். இது நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோன்னா என்ன ஆகுது, ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகுது. நீங்கள் இந்த கொடுத்துருக்குற இந்த ரியேஜனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ரியேஜனில் நீங்கள் பாருங்கள், இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் டைக்ரோமேட் நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க. நமக்கு வந்து ஸ்டேட் போர்டில் இந்த ஃபோர்த்து லெசன்லே இருக்கிறோம், இருக்குது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ப்ராப்பர்ட்டில் இருக்கும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கான ஒரு ரியேஜன், ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் பண்ணுற ஒரு ரியேஜன், இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் பொட்டாசியம் டைக்ரோமேட்டும். அதே நேரத்தில் இந்த CrO3யும் ஸ்ட்ராங்கு தான், இது ஒரு ஸ்ட்ராங்கு, இதுவும் ஸ்ட்ராங்கு, இதுவும் ஸ்ட்ராங்கு. ஸோ ஸ்ட்ராங்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நீங்கள் ஆல்கஹால் வந்து டைரெக்டாக ஆல்டிஹைடுக்கு போகாமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ரியேஜனை போட்டிங்கனாக்க அது ஆசிட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன தேவை, ஆல்டிஹைடு தேவை. அப்போ ஆல்டிஹைடுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ரியேஜனை யூஸ் பண்ணால் ஆசிட் கிடைச்சிடும், ஆல்டிஹைடு கிடைக்காது. ஸோ ஆல்டிஹைடு வேணும் அப்படின்னாக்க நம்ம இங்கே பிசிசி. ஸோ பிசிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பிரிடீனியம் குளோரோக்ரோமேட் குளோரோ
குரோமேட். இதான் வந்து பிசிசி. பி இந்த சி, இந்த சின்னு சொல்லுவோம். ஸோ பிரிடினியம் அயனிங்கிறது ஒரு ஹெட்ரோ பென்சீனில் நைட்ரஜன் இருக்கும், ஒரு கார்பன் நைட்ரஜன் இருக்கும், இங்கே ஹெச் இருக்கிறனால இங்கே ப்ளஸ்ஸு. இது பிரிடினியம் அயனி. குளோரோ குரோமேட், குரோமியத்தில் மூணு ஆக்சிஜன் ஒரு சிஎல், ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். இதுக்கு தான் பேர் பிரிடினியம் குளோரோ குரோமேட். இது பார்த்திங்கனாக்க இது ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ என்ன ஆகுனாக்க நமக்கு ஒரு ஓரினேய ஆல்கஹால், ப்ரைமரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கனாக்கா, இதை வச்சு ஆக்சிடைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஸோ ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பிசிசி. இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த சிஆர்ஓ த்ரீ அப்படிங்கிறது ஜோன்ஸ் ரியேஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஜோன்ஸ் ரியேஜன் இது வந்து ஆக்சிடைசிங் பண்ணுற ஒரு முக்கியமான ரியேஜன் தான். ஸோ இந்த ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது எந்த ரியேஜன் எது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த க்வெஸ்சன் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.